நாம் தமிழர் கட்சி என்ன செய்து விட்டது என்று கேட்கிறார்கள். ஒரு தலைமுறை இளைஞர்களையே மது போதைக்கு அடிமையாக்கி, குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கி சீரழித்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் என் வயதை ஒத்த லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா என்ற கருத்தியல் யுத்தம் செய்வதற்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியல் களத்திற்குள் அழைத்து வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி செய்த ஆக சிறந்த சாதனை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் புலி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய அடிப்படை தேவைகளான இந்த கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு போன்றவற்றை எல்லாம் எப்போதெல்லாம் நாம் அதை பற்றி பேசுவதற்கான விவாதங்களை முன்னெடுக்கிறோமோ அப்போதெல்லாம் நீ மாட்டிறக்கி சாப்பிடாத, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது, நாங்கள் பாபர் மசூதி கட்ட போறோம், நாங்கள் என்ஐஏ சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்ற போகிறோம் என்று இந்த நாட்டிற்கு துளியும் தேவையற்ற மக்கள் விரோத திட்டங்கள் அத்தனையும் இந்த மண்ணிலே இறக்குமதி செய்து நாம் எதற்காக விவாதம் செய்திருக்க வேண்டுமோ அந்த காரணத்திலிருந்தே முற்றுமுழுதமாக நம்மை வெளியேற வைத்துவிட்டு திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். குடியுரிமை சட்ட திட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துகிறது. இதிலே பேசுபவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுடைய மொழியிலே சொல்ல போனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு குல்லாவும் அந்நியமில்லை, சிலுவையும் அந்நியமில்லை, திருநீரும் அந்நியமில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கிறோம், எல்லாவற்றையும் ஏற்கிறோம், எல்லா மதத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம், எல்லா மதத்தை நேசிக்கிற மனிதர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். நீ என்னை இஸ்லாமிய கைகூலின்னு சொல்லு, எனக்கு கவலை இல்லை, நான் பெருமிதத்தோடு ஏற்கிறேன். நீ என்னை கிறிஸ்தவ கைகூலி என்று சொல்லு, ஏற்றுக்கொள்கிறேன், பெருமிதத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்து மத விரோதி என்று சொல்லு, ஏற்றுக்கொள்கிறேன். அர்பன் நக்சலைட் என்று சொல்லு, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ மதத்தின் அடிப்படையிலே என் மீது எந்த அடையாளத்தை திணித்தாலும் அதை நான் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. காரணம், நான் மட்டுமல்ல, இந்த மண்ணில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் மத அடையாளத்தோடு இந்த மண்ணில் நிற்பவர்கள் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக மதங்கள் இந்த மண்ணில் இறக்குமதி செய்வதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் முதல் மொழியான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் என்ற பெரும் திமிரோடும் கர்வத்தோடும் பெருமையோடும் நான் நிற்கிறேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் 80% முதல் 85% வரை படித்த பண்பட்ட இளைஞர்களால் மட்டுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் நடக்கிறது என்றால் அது இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமாக மட்டும்தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி என்ன செய்து விட்டது என்று கேட்கிறார்கள். ஒரு தலைமுறை இளைஞர்களையே மது போதைக்கு அடிமையாக்கி, குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கி சீரழித்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் அஜிதா விஜயா என்று திரைப்பட நடிகர்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு மத்தியில் என் வயதை ஒத்த லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா என்ற கருத்தியல் யுத்தம் செய்வதற்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியல் களத்திற்குள் அழைத்து வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி செய்த ஆக சிறந்த சாதனை. நாடு விடுதலை அடைந்து 72 ஆண்டுகள் கடந்து விட்டது. மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வியில் தன்னிறைவடைய முடியல. 72 ஆண்டுகாலம் கடந்து விட்டது. உயிர்காக்கும் மருத்துவ துறையில் நம்மால் தன்னிறைவு அடைய முடியவில்லை. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையவில்லை. நீர் மேலாண்மையில் இந்த நாடு தன்னிறைவு அடையவில்லை. வறுமையை போக்குவதற்காக அந்த திட்டங்கள் இந்த நாட்டிடம் இல்லை. உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்கள் இந்த நாட்டில் இல்லை. லட்சக்கணக்கான பட்டதாரிகள் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்து முடித்து பட்டம் பெற்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற திட்டங்கள் நம்மிடம் இல்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் புலி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நம்மிடம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய அடிப்படை தேவைகளான இந்த கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, தரமான சாலை வசதி, மின்சாரம் போன்றவற்றை எல்லாம் எப்போதெல்லாம் நாம் அதை பற்றி பேசுவதற்கான விவாதங்களை முன்னெடுக்கிறோமோ அப்போதெல்லாம் நீ மாட்டிறச்சி சாப்பிடாத, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது, நாங்கள் பாபர் மசூதி கட்ட போறோம், நாங்கள் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்ற போறோம், நாங்கள் என்ஐஏ சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்ற போகிறோம் என்று இந்த நாட்டிற்கு துளியும் தேவையற்ற மக்கள் விரோத திட்டங்கள் அத்தனையும் இந்த மண்ணிலே இறக்குமதி செய்து நாம் எதற்காக விவாதம் செய்திருக்க வேண்டுமோ
அந்த காரணத்திலிருந்தே முற்றுமுழுதமாக நம்மை வெளியேற வைத்துவிட்டு நமக்கு தேவையில்லாத காரணத்தை பற்றி எல்லாம் விவாதம் செய்வதற்காக திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் அந்த திட்டங்களை எதிர்த்தும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இங்கே குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது. ஆங்காங்கே என்னுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அமைப்புகளில் இருக்கிற தோழர்கள், நீங்கள் நினைக்கலாம் குடியுரிமை சட்டத்திட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துகிறது, இதில் பேசுபவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்கள், உங்களுடைய மொழியிலே சொல்ல போனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். போதாத குறைக்கு நான் கூட இன்றைக்கு தாடியை வைத்து தொலைத்து விட்டேன். நான் தாடி வைப்பது என்பது எனக்கு மீசை வைக்கிறது பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே மீசையும் இல்லாம தாடியும் இல்லாம இருந்தா உரிச்சு வச்சு உரிச்சு வச்ச கோழி மாதிரியே இருக்கும் இருக்குமேன்னுதான் தாடியாவது வைப்போமே நான் தாடி வச்சுட்டு வந்துடுறது. என்னுடைய தாடிதான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நான் எங்கள் ஐயா வைகுண்டர் எங்களுக்கு சொல்லித்தந்த நாமத்தையும் நான் போட்டிருக்கிறேன், அதே வைகுண்டர் எங்களுக்கு சொல்லித்தந்த தலைப்பாகையும் நான் அணிந்திருக்கிறேன், ஏசு கிறிஸ்து சுமந்த சிலுவையையும் சிலுவை அடையாளத்தையும் என் நெஞ்சிலே நான் ஏந்தியிருக்கிறேன். எங்களுக்கு குல்லாவும் அந்நியமில்லை, சிலுவையும் அந்நியமில்லை, திருநீரும் அந்நியமில்லை, நாங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கிறோம், எல்லாவற்றையும் ஏற்கிறோம், எல்லா மதத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம், எல்லா மதத்தை நேசிக்கிற மனிதர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். நீ என்ன இஸ்லாமிய கைகூலின்னு சொல்லு, எனக்கு கவலை இல்லை, நான் பெருமிதத்தோடு ஏற்கிறேன். நீ என்ன கிறிஸ்தவ கைகூலி என்று சொல்லு, ஏற்றுக்கொள்கிறேன், பெருமிதத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். உலகத்திற்கு அன்பை போதித்த இயேசு கிறிஸ்துவின் கைகூலி என்று நீ என்னை சொல்வா என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், கவலை இல்லை. அல்லாஹ்வினுடைய கைகூலி என்று சொல்லு, ஏற்றுக்கொள்கிறேன். இந்து மத விரோதி என்று சொல்லு, ஏற்றுக்கொள்கிறேன். அர்பன் நக்சலைட் என்று சொல்லு, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ மதத்தின் அடிப்படையிலே என் மீது எந்த அடையாளத்தை திணித்தாலும் அதை நான் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. காரணம் நான் மட்டுமல்ல, இந்த மண்ணில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் மத அடையாளத்தோடு இந்த மண்ணில் நிற்பவர்கள் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக மதங்கள் இந்த மண்ணில் இறக்குமதி செய்வதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் முதல் மொழியான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் என்ற பெரும் திமிரோடும் கர்வத்தோடும் பெருமையோடும் நான் நிற்கிறேன். எனவே நீ எந்த அடையாளத்தை வேண்டுமானாலும் என் மீது வீசு, சிக்கல் இல்ல. தமிழர் என்ற பெருமை மிகு தேசிய அடையாளத்தோடு நாங்கள் நிற்கிறோம். இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா, எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட பேசினார்கள், எல்லோரும் சொன்னார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் இல்லை என்று. உண்மைதான், இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அல்ல. யாருக்கு எதிரான சட்டம் இது? இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கே எதிரான சட்டம், இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான சட்டம் தான் இந்த சட்டம். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் மூன்று நாடுகளிலிருந்து வருகிற இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம் என்பது சிஏஏவினுடைய விதி, குடியுரிமை கொடுப்பதற்கான விதி. என்பிஆர் என்ஆர்சி என்பது அது 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 பெரிய கதை. அண்ணன் ராஜீவ் அவர்கள் அதை பற்றி தெளிவாக பேசுவார், அதனால் நான் அதற்குள் ஆழமாக செல்லவில்லை. இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு என்றால் மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய குடிமகன்களிடம் எந்தவித வேறுபாடும் பார்க்கக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டினுடைய உயிர் நாடி, அதாவது இந்த நாட்டினுடைய இறையாண்மை அதைத்தான் சொல்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த போது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள் என்று அத்தனை மதங்களை தழுவிய மக்களும் சரிசமமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று களமாடினார்கள். எனவே எல்லா மதத்தவரும் சேர்ந்து நின்று போராடியதால் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது. எனவே சுதந்திரத்திற்கு முன்பு எப்படி மதங்களை கடந்து மக்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடினார்களோ அந்த மதத்தை தழுவிய அத்தனை மக்களுக்கும் சரிசமமான உரிமையை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் வழங்குகிறது என்பதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயிர் நாடி. நாங்கள் தேசபக்தர்கள், நாங்கள் மட்டும்தான் தேசபக்தர்கள், நாங்கள் பாரத தாயின் மீது நீங்காத தேச பற்று கொண்டவர்கள், எங்களை தவிர எல்லோரும் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்று தெரு தெருவாக பிரச்சாரங்களை முழங்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு என்ன செய்திருக்கிறது தெரியுமா?
மதத்தின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்க கூடாது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது, இவன் ஒருபடி மேலே போய் எந்த நாடு மதத்தின் அடிப்படையிலே உரிமைகளை ஒருவருக்கு கூட்டியும் இன்னொரு மதத்தை தழுவி இருக்கிறார் என்பதற்காக இன்னொருவருக்கு உரிமையும் குறைத்த கொடுக்க கூடாது என்ற சட்டத்தை ஏற்றிருக்கிறதோ அந்த மதச்சார்பற்ற நாட்டில் குடியுரிமை வழங்குவதற்கே மதத்தை தான் இவன் அளவுகோலாக வைத்திருக்கிறான் என்றால், இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை பாஜக அரசு குழி தோண்டி புதைத்திருக்கிறது. இவன் நம்மளை பார்த்து தேச துரோகின்னு சொல்றான். பேரன்பு கொண்ட மக்கள் ஒன்றை சிந்திக்கணும், எப்போதெல்லாம் நம்ம இந்த சட்டத்திற்கு எதிராக போராடுகிறோமோ உடனே இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள், இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக இவர்கள் ஒன்று கூடி விட்டார்கள் என்று பேசுகிறார்கள். நான் பாஜகவை சார்ந்த தோழர்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். குடியுரிமை சட்ட திருத்தம் இஸ்லாமியர் இஸ்லாமியர் என்றே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? முதல் முதலாக இந்தியாவில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்த போராட்டம் அதை இஸ்லாமியர்கள் நடத்தியதல்ல, இஸ்லாமிய மக்கள் நடத்திய போராட்டம் அல்ல, வடகிழக்கு மாநிலங்களிலே அந்த மக்கள் நடத்தியது, அசாம் திரிபுரா போன்ற மாநிலங்களிலே அந்த மண்ணினுடைய பூரோடி மக்கள் நடத்தியது. அவர்களுடைய கோரிக்கை என்பது நீ இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தா என்பதல்ல, நீ இஸ்லாமியனாக இருந்து கொள், இந்துவாக இருந்து கொள், கிறிஸ்தவனாக இருந்து கொள், நீ எந்த மதத்தை தலைவனாகவும் இருந்து கொள், அதில் எனக்கு சிக்கல் இல்லை, என்னுடைய மண் சாராத அத்தனை பேரையும் இந்த மண்ணை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் வடகிழக்கு மாநில மக்களுடைய கோரிக்கை. ஏன் அந்த மக்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் வட இந்தியர்களுடைய வருகை, வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 80% இருப்போமா தமிழர்கள்? ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில், நான் சொல்றேன், அசாம் பீகார் அசாம் திரிபுரா போன்ற மாநிலங்களில் 1950களிலே திரிபுரா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 93% மக்கள் அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள். திரிபுரானா திரிபுராவினுடைய பூர்வகுடி மக்கள் தான் 93% பேர் இருந்தார்கள் 51ல. ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு 93% இருந்த பூர்வகுடி மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு வெறும் 81% வெறும் 19% மாறி நிற்கிறது. 81% மக்கள் அந்த மண் சாராத மக்கள். அவன் வங்கதேசத்தில் இருந்து வந்தவனாக இருக்கலாம், இல்ல பிற மாநிலங்களில் இருந்து வந்தவனாக இருக்கலாம், அவன் தான் முழுக்க முழுக்க இன்றைக்கு திரிபுர மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த மண்ணினுடைய மக்களினுடைய அரசியல் அதிகாரம், அவர்களுடைய பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி என்று எதுவுமே அந்த மக்களின் கைகளில் இல்லை. அத்தனையும் அந்த மண்ணிற்கு பிழைப்பு தேடி வந்த வெளிநாட்டவர்களின் கைகளில் இருக்கு. அந்த மக்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள். 93% இருந்தோம், இன்றைக்கு நாங்கள் வெறும் 19% இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய கல்வி, மருத்துவமை, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. அத்தனையையும் அந்நியர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த சட்டத்தின் மூலம் இவர்களுக்கு மறுபடியும் இந்த மண்ணினுடைய குடியுரிமையை அத்தனை பேருக்கும் கொடுத்தீர்கள் என்றால், ஏற்கனவே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்றால் நாங்கள் அடிமைகளாக கூட இருக்க மாட்டோம், நாங்கள் சொந்த நிலத்திலேயே நாங்கள் அகதிகளாக மாறி விடுவோம். எனவே இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை நீங்கள் நிறைவேற்ற கூடாது. இந்த மண்ணில் இருக்கிற மண் சாராதவன், என்னுடைய இனம் சாராதவன், அவன் எந்த மதத்தை தலைவனாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் வெளியேற்று என்பதுதான் திரிபுர மக்களுடைய கோரிக்கை. இதுதான் முதல் முதலாக இந்தியாவில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடந்த போராட்டம் இன்றைக்கும் நடந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இங்க இஸ்லாம் பிரச்சனை இல்லை அசாமிலே, அசாமிலே திரிபுராவிலே இஸ்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னால் பேசியவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள், அசாம் திரிபுரா போன்ற மாநிலங்களிலே, அசாம் மாநிலத்திலே லட்சக்கணக்கான இந்துக்களுக்கு இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் குடியுரிமை பறிவா இருக்கிறது. நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்பிஆர் என்ஆர்சியை? தெளிவா சிந்திக்கணும். இது நம்ம ஒரு வார காலத்திற்கு முன்பு ஒரு காணொலியை பார்த்தேன், ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு பிரமுகர் பேசிக் கொண்டிருக்கிறார், என்பிஆர் ஆதரிக்கணும், ஏதோ ஹிந்தியில பேசுறாரு, என்பிஆர் ஆதரிக்கணும், என்ஆர்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று. அப்போ அந்த நிறையாளர் அவரிடம் கேட்கிறார், என்பிஆர் சொல்றீங்களே, என்பிஆர்னா என்னன்னு சொல்லுங்க. என்பிஆர் ஆனா என்பிஆர் இருக்கட்டும்பா, என்பிஆர்னா என்னப்பா? அது தெரியல, அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இதை ஆதரிக்கிற எவனுக்கும் தெரியாது.
என்பிஆர் என்ஆர்சி என்ன என்று தெரிந்தவனாக இருந்தால், குறைந்தபட்ச ஒரு 10% அதை பற்றி ஒருவன் தெரிந்து வைத்திருந்தான் என்றால், மனிதனாக இருந்தால் அவனை அதை ஆதரிக்க மாட்டான். அது எவனாக இருந்தாலும் சரிதான், அதை ஆதரிக்கிற கூட்டத்திற்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா அமித்ஷா சொல்றாரு, சட்ட விரோதமாக நாட்டில் குடியேறிய அத்தனை பேரையும் நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வரவேற்கிறேன். நான் வரவேற்கிறேன். அப்படி என்றால் சட்ட விரோதமாக இந்த நாட்டிற்குள் குடியேறிய அத்தனை பேரையும் நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்றால், முதல் முதலாக நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவரைத்தான் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இருக்குதா? என்ன ஆதாரம் இருக்கு ஐயா ஹெச் ராஜாவிடம்? என்ன ஆதாரம் இருக்கு ஐயா சுப்பிரமணிய சுவாமியிடம்? இந்த எஸ் வி சேகரம் என்ற கூட்டத்திடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? யார் இவர்கள்? என் தாத்தனும் பாட்டனும் அன்னைக்கு பண்ண பிழை, அவன் செய்த பிழை, அன்னைக்கே அந்த கைபர் போலன் கணவாய இழுத்து அடைச்சு மூடி போட்டு போட்டு விட்டுருந்தான்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது என் வீட்டில் வந்து பிழைப்பு தேடி வந்து என் வீட்டில் குடியேறி ஏன் சோத்தை தின்னுக்கிட்டு என் மண்ணில் உழைத்து என் மண்ணின் மக்களுடைய பணத்தை வைத்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு என்னை வெளியேறி போன்னு சொல்றான். எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலையை இந்த பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது.